ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த தோசை செய்கிறதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணணும். இந்த சீட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இது என்னென்ன சீட்ஸ்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வாங்க. பம்ப்கின் சீட்ஸ் ஒரு டீஸ்பூன், வாட்டர்மெலன் சீட்ஸ் ஒரு டீஸ்பூன், சியா சீட்ஸ் ஒரு டீஸ்பூன், ஃபிளாக்ஸ் சீட் ஒரு டீஸ்பூன், சன்ஃப்ளவர் சீட்ஸ் ஒரு டீஸ்பூன், முலாம்பழம் சீட்ஸ் ஒரு டீஸ்பூன், இது எல்லாத்தையும் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். 2 கப் அளவு இந்த சீட்ஸ் பவுடருக்கு, 1 கப் அளவு கடலை மாவும், 1/2 டீஸ்பூன் அளவு அரிசி மாவும் கலந்துக்கணும். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய், 1 வெங்காயம், பொடியாக நறுக்கின கேரட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதெல்லாம் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். கேரட்டு வெங்காயம்லாம் உங்களுடைய தேவைக்கேற்ப அதிகப்படுத்தினாலும் படுத்திக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு கலக்கிக்கணும். கட்டி சேராத மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கணும். உப்பு பத்தலைனா இடையில சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா தோசை மாவு பத்துக்கு கலந்து வச்சுக்கலாம். இதை இந்த மாவு இப்போ நல்லா கலந்தாச்சு. இதை வந்து 20-30 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு, தோசை ஊற்றிடலாம். நெய் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். தோசை திருப்பும் போது ஈஸியாக வரணுங்கிறக்காண்டி கொஞ்சம் 1 டீஸ்பூன் நான் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். சைட்லெலாம் திருப்பி விடும்போது கரெக்டாக இருக்கணுங்கிறக்காண்டி கொஞ்சமாக எடுத்து விட்டுடலாம். இப்போ தோசையை திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதாங்க, தோசை தயாராகிடுச்சு. இதே மாதிரி எல்லா தோசையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். நெய் வந்து ஆப்ஷனல் தான், வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இதை அப்படியே கூட சாப்பிடலாம். இது 1-2 தோசை சாப்பிட்டோம்னாவே போதும், ஃபுல்லாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லாட்டி நைட்டு டின்னர் எதுக்கு வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நல்லா ஹெல்த்தியானது இந்த தோசை. நமக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸுமே வந்துட்டு இந்த 2 தோசையில் கிடச்சிரும். ஆனால் 2 தோசை சாப்பிட்டாவே போதுமான அளவு நமக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான ஹெல்த்தியான ப்ரோட்டீன் தோசை தயாராகிடுச்சு. இது கூட தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி எது வேணாலும் வச்சு டேஸ்ட் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.